अर्थिकल्पित कल्पोयम् प्रत्यर्थिक गजकेसरी व्यासतीर्थ गुरुर्भूयाद् अस्मदिष्टार्थ सिद्धये अनैत्त नेयर्களுக்கும் ஜோதிஷ கஜகேசரி டாக்டர் ஆச்சாரியா ஹரிஷ்ராமணன் அன்பான வணக்கங்கள் டிசம்பர் 16ஆம் தேதி முதல் ஜனவரி 14ஆம் தேதி வரை உள்ள தமிழ் மாதத்துல மார்கழி மாத பலன்கள் இப்ப பார்க்க போறோம் 30 நாட்களும் தப்பாமே திருப்பாவை திருவம்பாவையுடைய பாராயணம் பண்ணணும் கேக்கணும் பெருமாள் கோவிலுக்கு சென்று வழிபாடு செய்யணும் காலையில 4 மணிக்கெல்லாம் எந்திரச்சணும் மார்கழி மாசத்துல 4 மணிக்கு எந்திரச்சு டெய்லியும் ஒரு ஒரு பாசுரம் படிக்கணும் பெருமாளுக்கு ஆராதனை பண்ணணும் சக்கரை பொங்கல் நைவேத்தியம் பண்ணி எத்தனை பேருக்கு தானம் பண்றீங்களோ அவ்வளோ கஷ்டங்கள் நிவர்த்தியாகும் நான் ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தோம்னா மார்கழி மாசத்துல நீங்க காலபுருஷனுக்கு 9ஆம் இடம்னு சொல்லக்கூடிய பாக்யஸ்தானத்துல சூரிய பகவான் செஞ்சாராம் 9ஆம் இடம்னா தெய்வீகம் சூரியன் அப்படினா ராமபிரான் உடைய வழிபாடுகள் பெருமாளுடைய அவதாரம் வழிபாடுகள் பெரிய அளவுக்கு சக்சஸ் கொடுக்கும் நீங்க மார்கழி மாசத்துல நீங்கள் செய்யக்கூடிய ஆராதனைகள் பிரார்த்தனைகள் திருமஞ்சனங்கள் பெருமாள் வழிபாடுகள் உங்க குலத்தை விருத்தி பண்ணும் குல தெய்வத்தோட சாபங்களை நிவர்த்தி பண்ணும் ஒரு மனுஷனுடைய ஜாதகத்துல பொதுவா லக்னத்துல இருந்து 12ஆம் பாவகம் 9ஆம் பாவகம் காலபுருஷனுக்கு 9 12 இருக்கக்கூடிய அந்த இடங்கள்ல எந்த கிரகங்கள் இருக்கறதோ ஒருவேளை அது கேதுவுடைய நட்சத்திரங்களாக இருக்கும் பொழுது அந்த தெய்வத்தோட சாபம் இருக்குதுங்கிறது கன்ஃபார்மா தெரியும் உங்க ஜாதகங்களை எடுத்து பாத்துங்க தனுசு ராசியிலையும் மீன ராசியிலையும் ஒருவேளை உங்களுக்கு ஏதாவது கிரகம் இருந்து அந்த கிரகம் எந்த நட்சத்திரத்துல சாரம்னு சொல்வாங்க அதுக்கு ஸ்ட்ரைட் ஆப்போசிட்ல போட்டுருப்பாங்க அதை நீங்க பாத்தீங்கன்னா தெரியும் அந்த சாபங்கள் அந்த தெய்வத்துடைய சாபங்கள் உங்களுக்கு உண்டுன்னு சொல்லலாம் இந்த மாதிரி சாபங்கள்லாம் இருக்கும் பொழுது மார்கழி மாசத்துல நீங்க பண்ணக்கூடிய வழிபாடுகள் ஆராதனைகள் 100% உங்களுக்கு கை கொடுக்கும் குலத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் குழந்தை பிராலம் எல்லாமே நியமத்தியம் அந்தளவுக்கு நல்ல விஷயங்கள் நடக்கும் 23ஆம் தேதி டிசம்பர் ஹனும ஜெயந்தி புத்திர்பலம் யசோ தைரியம் நிர்பயத்துவம் அரோகதா ஜாக்யம் வாக்பட்டத்வஞ்ச ஹனுமத் ஸ்மரணாத் பவேத் அப்படின்னு சொல்லி ஹனுமத் சுவாமிகளை வந்து ஆராதனை பண்ணணும் ஹனுமத் ஜெயந்தி அன்னைக்கு கண்டிப்பாக பக்கத்தில் கூடிய 5 ஆஞ்சநேயர் கோவிலுக்கு போய் வழிபாடு பண்ணிட்டு வரணும் வடமாலை முடிஞ்சுனா சாத்தலாம் இல்லை வடையை கொண்டு போய் தானமாக பண்ணிட்டு வரலாம் நைவேத்தியம் பண்ணி தானம் பண்ணிங்கன்னா பெரிய மாற்றங்களை கொடுக்கும் ஜனவரி 2ஆம் தேதி இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் 2023 இந்த ஆண்டு உங்களுக்கு ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்கட்டும் நீங்கள் மனசில் நினச்ச எல்லா விதமான நல்ல விஷயங்களும் சுபகாரியங்களும் தடைபட்டு போன எல்லா விஷயங்களும் சூப்பராக நடக்கட்டும் இந்த இந்த வருஷம் கண்டிப்பாக ஒரு வீடு கட்டணும் கண்டிப்பாக ஒரு குழந்தை பிராப்தம் ஏற்படணும் கண்டிப்பாக திருமணம் நடக்கணும் மனசில் நினச்சக்கூடிய ஆசைகள் எல்லாமே சீக்கிரம் நடப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கட்டும் பகவத் சங்கல்பம் நீங்கள் நல்லா இருக்கணும் தீர்காயுஷ்மான் பவா 2ஆம் தேதி ஜனவரி முக்கோட்டி ஏகாதசி முக்கோட்டி ஏகாதசி அன்னைக்கு சஹஸ்ரநாம பாராயணம் பண்ணணும் நிர்ஜல உபவாசம் இருக்கணும் அல்பாகாரம்னு சொல்லக்கூடிய ரொம்ப முடியலன்னா ஒரு ஆப்ஷனே கிடையாது ஃப்ரூட் சாப்பிட்லாம் பெரியவங்களுக்கு சுகர் பேஷண்ட்டுக்கு பிபி சுகர் இருக்கக்கூடிய ஆட்களுக்கு மற்றபடி நீங்கள் முக்காவட்டி ஏகாதசி அன்னைக்கு வந்து பெருமாள் வழிபாடு பண்ணுறது பெரிய அளவுக்கு மோட்சத்தை கொடுக்கும்னு சொல்லலாம் ஜனவரி 6ஆம் தேதி ஆருத்ரா தரிசனம் சிவபெருமானுக்கு நடராஜருக்கு அபிஷேக ஆராதனைகள் பண்ணுறது பெரிய வெற்றியை கொடுக்கும் வாழ்க்கையுடைய சக்கரத்தை அடுத்த லெவலுக்கான முன்னேற்றத்தை கொடுப்பவர் நடராஜர் நடராஜர் வணங்குங்கோ உடல்நிலை பாதிப்பு செஸ்ட்டு கஞ்சஷனு இதெல்லாம் நிவர்த்தியாகும் பேசிக்கலாக ஹார்ட் டிசீஸ்லாம் கிளியர் ஆகக்கூடிய வாய்ப்புகள் பொதுவாக சிம்ம ராசி அல்லது சிம்ம லக்னத்தில் இருக்கக்கூடிய கிரகங்கள் எதுவாக இருக்கிறதோ அது சம்பந்தப்பட்ட நோய்கள் தான் உடம்புக்கு பாதிக்கும் நடராஜரை வணங்கும் பொழுது பெரிய மாற்றங்கள் கொடுக்கும் சொல்லுவோம் 14ஆம் தேதி ஜனவரி போகி பண்டிகை அனைவருக்கும் போகி பண்டிகை நல்வாழ்த்துக்கள் 15ஆம் தேதி அப்படிங்கிறது அடுத்த ஒரு மாதத்துடைய இதில் நம்ம பார்க்கலாம் அட்வான்ஸ் பொங்கல் விஷஸ் இப்போவே நான் சொல்லிடுறேன் உங்களுக்கு எல்லா விதமான நல்ல விஷயங்கள் நடக்கும் இந்த பொங்கலுக்கு அப்புறம் எல்லாமே நல்ல மாற்றங்களாக இருக்கட்டும் சொல்லுவோம் இப்போ மேஷத்திலிருந்து மீனம் வரை இருக்கக்கூடிய ஒரு ஒரு ராசி ஒரு ஒரு லக்னத்திற்குமான இந்த மார்கழி மாச பலன்களை பார்க்கலாம் துலாம் ராசி அல்லது துலாம் லக்னம் சார்ந்தவர்களுக்கு 3ஆம் பாவகத்தில் 2 கிரக சஞ்சாரம் இடமாற்றம் தொழில் மாற்றம் பயணம் சிஸ்டம் ஐடி சாஃப்ட்வேர் கம்யூனிகேஷன் சம்பந்தப்பட்ட துறைகள் நல்ல மாற்றத்துக்கு உட்படும் அதுவும் ஜியோ மேப்பிங் ஜிபிஎஸ் சம்மந்தப்பட்ட தொழில் பண்ணுறவங்க அலைந்து திரிந்து செய்யக்கூடிய தொழில்கள்லாம் சூப்பராக இருக்கும் தொழில் ரீதியாக வேலை ரீதியாக அபாரமான வளர்ச்சல் இருக்கும் தொழில் நல்ல ஒரு மேன்மை அடையக்கூடிய
அடுத்த லெவல் ஆஃப் முன்னேற்றத்தை பார்க்கக்கூடிய ஒரு நல்ல வாய்ப்புகள்லாம் தேடி வரும் இந்த ஒரு மார்கழி மாதத்தில். எதிர்பார்க்காத ஒரு தன லாபம் ஏற்படலாம், எதிர்பார்க்காத ஒரு அதிர்ஷ்டம் ஏற்படலாம், அது வீடு சம்பந்தப்பட்ட பொருளாதாரம் சார்ந்த அதிர்ஷ்டமாக இருக்கலாம். கணவனாக இருந்தால் மனைவியுடைய உடல்நிலைகளில் சற்று கவனமாக இருக்கணும், மனைவியாக இருந்தால் கணவருடைய உடல்நிலைகளில் சற்று கவனமாக இருக்கணும். நிறையா நல்ல விஷயங்கள் நடக்கும். கேஷ்க்கு பிரச்சனை கிடையாது, உறவினர்கள் மூலியமாக சிறு சிறு பிரச்சனைகள் வந்து நிவர்த்தி ஆகும். மனசு நிறைய விஷயங்களில் வந்து என்ன பண்ணணும்னு முடிவெடுக்க முடியாமல் தவிக்கும். ஆனால் இந்த காலகட்டங்களுக்கு ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக திங்க் பண்ணுங்கள், கரெக்டாக வருவீங்க. சுவாதி நட்சத்திரக்காரங்களுக்கும் விசாக நட்சத்திரக்காரங்களுக்கும் பயணங்கள் சற்று அதிகமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. வண்டி வாகனங்களில் நல்ல முன்னேற்றம் இருக்கும், பொருளாதாரத்தில் ஏற்றம் இருக்கக்கூடிய வகையில் நிறைய மாற்றங்களுக்கான ஒரு மாதமாக இந்த மாதம் கண்டிப்பாக சித்திரை நட்சத்திரக்காரங்களுக்கும் இருப்பொழுது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் லக்ஷ்மி நாரசிம்ம சுவாமி வழிபாடு உங்களுக்கு பெரிய அளவுக்கு வெற்றியை கொடுக்கும். கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்க நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.